சென்னை வளசரவாக்கம் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் குப்பை அகற்றும் மாநகராட்சி வாகனம் சிக்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை வளசரவாக்கம் பகுதியில் உள்ள சின்னப்போரூர், நியூ காலனி, பிள்ளையார் கோயில் தெரு உள்ளிட்ட இடங்களில் சமீப காலமாக அவ்வப்போது திடீர் பள்ளங்கள் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் மழை பெய்து வருவதன் காரணமாக சாலையில் கொட்டப்பட்டிருந்த மண் ஊறிய நிலையில் காணப்பட்டது. அப்போது அவ்வழியாக சென்ற மாநகராட்சியின் குப்பை அள்ளும் லாரி திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் பாதியாக புதைந்தது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கிய நிலையில் சாலையில் சிக்கிய லாரியை மீட்கும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று கடந்த மாதம் இதே சாலையில் 10 அடி நீளத்திற்கும் 5 அடி அகலத்திற்கும் திடீர் பள்ளம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது 3வது முறையாக பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் வாகனங்கள் செல்லும் போது திடீர் பள்ளம் ஏற்பட்டு அசம்பாவிதம் நிகழும் முன் சாலையை முழுமையாக சீர்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்.